வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் இது வந்து ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸ். எப்போவுமே ஸ்டிச் ப்ளவுஸில் மேலே 3D ஒர்க் ஏதாவது பண்ணுவேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியே நான் காமிக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கிளாத்தில் தான் நம்ம போன போகிறோம். இப்போல்லாம் வந்து அந்த இக்கட் சாரீஸ்னு நிறையாவே வருது. போச்சம்பள்ளின்னு முன்னாடி சொல்லுவோம், இப்போ வந்து அந்த இக்கட் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு டிசைன் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் ஃபாலோட் பை போச்சம்பள்ளி சாரீஸும் இருக்குது. ஒரு 3 வெரைட்டிஸ் 3 கலர்ஸ். அண்ட் நீங்கள் கேட்ட காம்பினேஷன்ஸில் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து இந்த வீடியோலேயே பார்த்துட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறேன். போட் நெக் தான், ஹை நெக்கு. அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃபில் ரைட் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா பேக் சைடு இப்போ நம்ம பண்ணுறது. அண்ட் ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணி இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கட் பண்ணால் ஈவனாக வர சான்ஸ் இல்லை. ஸோ ஃபோல்ட் பண்ணி பண்ணிங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் சைடு ஹாஃப் ஒன்றும் பண்ண வேண்டாம், ரைட் சைடு ஹாஃபில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ செமி சர்க்கிள் அழகாக கட் ஆகிடுச்சு. இது வந்து நான் லைனிங்கோடு சேர்த்து வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ லைனிங்கையும் இதையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு திருப்ப போகிறோம், அவ்வளோதான். வாங்க ஸ்டிச் பண்ணிடலாம். கரெக்டாக லெவலில் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபைன் ஃபினிஷிங் கொடுக்கும். எதுவும் மடித்து தைக்கிற வேலை அந்த மாதிரியெல்லாம் இல்லை. கரெக்டாக 1/4 இன்ச் கேப்பில் க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரும். அது நீங்கள் கொஞ்சம் பழகலைன்னா, உங்களுக்கு பிகினராக இருந்தால் இங்கெல்லாம் அந்த பெல் பின்ஸை போட்டுட்டு துணி வந்து ரெண்டும் ஸ்லிப் ஆகிக்காமல் அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம். நான் அப்படியே பண்ணிட்டேன். அண்ட் காட்டன் கிளாத், அதனால் இது கம்ஃபர்டபுளாக இருந்தது. மற்ற கிளாத்னால் கண்டிப்பாக நீங்கள் பின் போட்டுட்டு பண்ணலாம். இப்போது இந்த எப்போவுமே இந்த மாதிரி கர்வ்ஸ் வர இடத்துல எல்லாம் நம்ம திருப்பணும்னா கொஞ்சம் ஸ்லிட் எடுத்துகிட்டு திருப்பணும். ஸோ கார்னரில் நல்லாவே ஓரம் வரைக்குமே கட் பண்ணுங்கள், அந்த ஸ்டிச்சு கிட்ட வரைக்கும். அப்போது ஷார்ப் எட்ஜஸ் டேர்ன் ஆகும். மேலே வந்து நான் இப்போ வந்து டிஸ்டன்ஸ் போடுறேன். 1/4 இன்ச்சில் சேம் கலர் த்ரெட்டில் வந்து டிஸ்டன்ஸ் போடுறேன். ஸோ ரொம்ப அழகான ஒரு செமி சர்க்கிள் பேக் நெக்கில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது லெஃப்ட் சைட் பீஸையும் லைனிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். லைனிங்கும் இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல் அழகாக பண்ணலாம், இல்லைன்னா பின் போட்டுட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்தாச்சு. இப்போது ஒரு குட்டி பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 4 இன்ச்சஸ் இல்லை 3 இன்ச்சஸில் எடுத்தால் போதும். இது வந்து இந்த ஹூக் தைக்கிறதுக்காக, எக்ஸ்ட்ரா பிட் அட்டாச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம். அது வந்து 4 பக்கமும் நான் மடித்து எடுத்துட்டுருக்கேன். 3 பக்கம் மடித்து தைச்சிருக்கேன். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம், எவ்வளோ நமக்கு விட்டு வேணும் அதுன்னு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது நம்ம அந்த செமி சர்க்கிள் எடுத்தோம் இல்லையா, அதில் மேலே நெக்கு கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் ஹூக் தைக்கிறதுக்கு மெஷர் பண்ணிக்கிறோம். அதில் ஹூக் தைக்க போகிறோம். ஹூக் போடுறதுக்கு லெஃப்ட் சைட் கிளாத்தில் அட்டாச் பண்ணுறதுக்கு சைஸ் அதை வச்சு மெஷர் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாத்தையும் மடித்து அழகாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இதை வந்து லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல ஹூக்குக்கு நீங்கள் இந்த காஜா தைச்சிக்கலாம், பட்டன் மாதிரியும் போட்டுக்கலாம், ஏதாவது ஃபேன்சி பட்டன்ஸ் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ். இதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு நான் அளவு எடுத்துக்க சொன்னேன். ஸோ இந்த சைடு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். பைப்பிங் வேணும்னா பைப்பிங் வச்சுக்கலாம். பட் நான் பிளான் பண்ணியிருக்க டிசைனுக்கு பைப்பிங் தேவையில்லை. பட் இதில் ஏதாவது மெலீஸாக பைப்பிங் கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கிளாத்தை உள் பக்கமும் நல்லா அந்த பட்டன் ஹூக் போடுறதுக்காக வச்ச பீஸை ஃபுல்லாக ஸ்கொயர் மாதிரி இந்த பக்கமாக ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. த்ரெட்டெல்லாம் வெளியே தெரியும், பட் இது மேலே நம்ம பார்டர் வச்சு கவர் பண்ண போகிறோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி அந்த செமி சர்க்கிள் முடிஞ்சோடனே கீழே வர இடத்துலையும் மினிமம் ஒரு 3 ஹூக்ஸ் வர மாதிரி, பேக் சைடுங்கிறதுனால கிட்ட கிட்டவே வைக்கலாம். நீங்கள் 4 ஹூக்ஸ் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேயும் அட்டாச் பண்ணிட்டேன் நான். கீழே கொஞ்சம் விட்டுருக்க இடம் வந்து மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் தெர்மோகோல்ஸ்
எடுத்துட்டுருக்கேன் நான். இந்த பால்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது, அது சேம் சைஸில் இருக்கிறது. ஒரு 18 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாரியில் ப்ளவுஸில் ஒரு சைட் பார்டர் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு சைட் பார்டர் அப்படியே ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சைட் பார்டரில் கொஞ்சமாக பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த தெர்மோகோல் பால்ஸில் இந்த கிளாத்தை வச்சு சுற்றிட்டு நல்லா டைட்டாக முடி போட்டுட்டோம். மோஸ்ட்லி நிறையா பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸ்லேயுமே கூட. அண்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு தெர்மோகோல் பீட் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நான் ஒரு 18 பீசஸ் கிட்ட பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவ்ஸ்க்கு வேணும்னாலும் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் இதே மாதிரி. இப்போது மிச்சம் இருக்க பார்டர் எடுக்கிறேன். அந்த பார்டர் ரொம்ப வந்து அகலமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு 2 இன்ச்சஸ் அளவில் இருந்தால் போதும், 1.5 ஆர் 2 இன்ச்சஸ்க்கு. அது உங்கள் சாரியில் எப்படி இருக்கோ பார்டர் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எவ்வளோ அகலம் வச்சுக்கலான்னு. பட் எனக்கு இந்த பார்டர் பெருசாக வைக்க முடியாது. ஸோ இந்த திக்னஸ் போதும்னு தோணுச்சு விட்த்தை. ஸோ அது கட் பண்ணி வச்சு பார்த்துட்டு க்ளீனாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். ஓரெல்லாம் தச்சுட்டு அதை ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிவிட்டு நெக்கு கிட்ட மட்டும் கொஞ்சம் நீட்டாக மடித்து தைக்கிறோம் அழகாக. ரொம்ப ஸ்கில்டாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணும் போதே கூட நெக்கில் உள்ளே விட்டுட்டு திருப்பூர மாதிரியே பார்டர் பண்ணிக்கலாம். பட் நான் உங்களுக்கு ஈஸி மெத்தட்ஸ் தான் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பீட்ஸ் அங்கங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதில். ஸோ ரொம்ப அழகாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பண்ணியிருக்க அந்த செமி சர்க்கிளில் ஈக்குவல் டிஸ்டன்சஸில் பாயிண்ட்ஸ் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பண்ண தெர்மோகோல் பால்ஸு நம்ம மார்க் பண்ண எவ்ரி பாயிண்ட் கிட்ட ரெண்டு பால் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். சேம் கலர் த்ரெட் வச்சு வெளியே த்ரெட்டு ரொம்ப தெரியாத மாதிரி நீட்டாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹூக்ஸ் தைக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிடுங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபினிஷ் லுக். ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப மாடர்னாக இருக்குது. இப்போ டீனேஜர்ஸ் போடுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் இது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் சாரியும் இப்போ வந்து இந்த இக்கட் சாரீஸ் எல்லாம் ஃபேமஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே 5 ஷேட்ஸ் வந்து போட்டிருந்தேன் நான் இந்த போச்சம்பள்ளி சாரின்னு சொல்லிட்டு. இது வந்து பெரியவங்க கட்டணும் சின்னவங்க கட்டணும் அப்படின்லாம் இல்லை, ஆல் ஏஜ் குரூப் பீப்புள் கட்டலாம். அதை எப்படி மாடர்னாக நம்ம மாற்ற போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் வந்து ஒரு எல்லோ கலர் சாரி வந்து உங்களுக்கு மேட்சிங் வச்சுருக்கேன். ஆக்சுவலி ப்ளெயின் சாரி வித் இந்த ரெட் கலர் பைப்பிங், அதில் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு டெரக்கோட்டாவில் ஜுவல்லரி செட் ஒன்று வச்சுருக்கேன். டெரக்கோட்டா ஜுவல்லரியும் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சுவலி அந்த களிமண்ணில் பொம்மைங்கள்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மேக்கிங்கில் வர்றது அதில் கலர்ஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க, இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. என்கிட்டவும் நிறைய மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அது போடுறேன். அண்ட் இது வந்து சாரி நான் சொன்னது. இப்போது இந்த சாரீஸ்க்கு கண்டிப்பாக நான் போட்ட இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் போட முடியும். பார்டரும் கரெக்டாக ஃபிட் ஆகும் அதுக்கு. இன்னும் இந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் அந்த ப்ளூ கலர் தெரியறதையும் இன்னும் கிளவராக யூஸ் பண்ணலாம் பைப்பிங் மாதிரி போட்டு. அண்ட் இந்த சாரீ நம்பர் 6 சாரீ, இது வந்து முந்தானி. ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். அண்ட் ₹860, ஷிப்பிங் ஃப்ரீ. எல்லாமே டபுள் ஷேட் சாரீஸ் தான். நல்ல வயலட்டில் போச்சம்பள்ளி பார்டரோட ப்ளூ கலர் கண்டினியூ ஆகுது. அண்ட் சாரீ வந்து ரோஸில் அதே மாதிரி ப்ளூ அண்ட் ரோஸ் மிக்ஸ் ஆன கலர் அது. ஸோ முந்தானி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து க்ரீன் வித் ரோஸ், எதுவுமே இது சிங்கிள் கலர் கிடையாது. ஸோ நான் ரோஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு சைட் ரோஸ் த்ரெட், ஒரு சைட் க்ரீன் த்ரெட் வர கலர் அது. இதில் சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க பார்டருக்கு மேலே கீழே. இது முந்தானி. ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சாரீ வேணும்னா. ஸோ முந்தானியும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் இதில். இது ப்ளவுஸ், ப்ளவுஸ் டபுள் ஷேடட் பியூட்டிஃபுல் ப்ளவுஸ், வெரி குட் காம்பினேஷன். எப்படி ஷைன் அடிக்குது பாருங்கள். அது கிஃப்ட் பண்ணுறதும் பண்ணலாம் நீங்கள் யாருக்காது, அவ்வளோ ஒரு அழகான சாரீ. ஒன்று ஒரு ஒரு அழகு தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சாரீ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சாரீ அண்ட் ப்ளவுஸ் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பல்லுவும் இருக்குது சாரியில். கண்டிப்பாக இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு. இது வந்து நெக்ஸ்ட்டு சாரீ, ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். லாஸ்ட் டைம் இதே ஷேடில் வந்து ஒரு சாரீ போட்டிருந்தேன், அது நிறைய பேர் வாங்கினாங்க. இது வந்து நம்பர் 8 சாரீ.
ஒரு வெந்தய கலரில் கீழே ஒரு பார்டர் வந்து ப்ரௌன் அண்ட் எல்லோ சேர்ந்த பார்டர் கலர் அது. இது வந்து ப்ளவுஸ், ப்ளவுஸும் அதே காம்பினேஷனில் இந்த காஃபி பொடி பார்டர். இது ப்ளவுஸ் மட்டும் காம்பினேஷன் முன்னாடி சரிலே இதே மாதிரி தான் இருக்கும், பட் பாடி கலர் டிஃபர் ஆகுது. அது நிறைய பேர் கேட்டதுனால திருப்பி வர வச்சுருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அதை விட இதுக்கு சூட் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடும் ரொம்ப ஈஸி, எனி டெய்லர் கேன் ஸ்டிச் தட். நீங்களே தைக்கிறவங்களாக இருந்தாலும் வீட்டில் பிகினராக இருந்தாலும் நான் இப்போ காமிச்சிருக்க டிசைனை ரொம்ப ஈஸியாக தைக்க முடியும். ஸோ இந்த சாரீஸ் உங்களுக்கு வேணும்னா இம்மிடியட்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ருபீஸ் 860. ஸோ பல்லுவும் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டிசைன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. டெரக்கோட்டா ஜுவல்லரிக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் மை வீடியோஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு போடுறேன். இந்த ஜுவல்லரியோட இந்த ப்ளவுஸ் டிசைனோட எனி காட்டன் சாரீ வில் பி கார்ஜியஸ் டு எனிபடி. Thanks for watching my videos. Bye-bye.